ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைங்க. அது மட்டும் இல்லை, ரோட் சைடில் பண்ணுறது போலேயே ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப சாஃப்டாக, அது மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பேசிக் திங்ஸை வச்சு க்யூக்காக பண்ணி முடிக்கலாம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து காலிஃப்ளவரை மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து சில்லி தூள் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவைக்கான சால்ட் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கூட இன்னும் கலர் கொஞ்சம் பிரைட்னஸாக எனக்கு தெரிய வேண்டி நான் இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த கலர் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தாலும் ரூட் சைடில் நம்ம கிடைக்கிற காலிஃப்ளவர் ஃப்ரை போல் வேணும்னா கொஞ்சம் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதை வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ வந்து அந்த ஆயில் ஹீட் ஆகிறது வரை இது அப்படியே இருக்கட்டும்ங்க. மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும் காலிஃப்ளவர் கூட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பண்ணி முடிக்கலாம். ஸோ வந்து இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுமே நம்ம 1/1 போட்டுக்கலாம். ஸோ 1/1 தான் போடணேன்னு இல்லை, நீங்கள் வேணும்னா சேர்த்து கூட போடலாம். ஏன்னா கடலை மாவு அரிசி மாவெல்லாம் போட்டுருக்கனால நம்ம எல்லாம் சேர்த்து போட்டால் கூட பொரியற டைம் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒன்று சேரணும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ 1/1 போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு சைடு வந்துடும், அடுத்த திருப்பி போட்டு அடுத்த சைடை வந்துடுங்க. ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்ம தேவையில்லாமல் கடையில் எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே ரொம்ப சூப்பராக டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் காலிஃப்ளவர் 65 போட்டிருக்கேன். அதுவும் நான் பேசிக்காக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கேன். பட் நான் அதில் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கல. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள். ரெண்டுமே நம்ம வீட்டிலே சும்மா சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம். தேவையில்லாமல் எந்த கடையிலுமே காசு கொடுத்து வாங்க தேவையே இல்லைங்க. ஸோ நான் இப்போ பண்ணுறது மாதிரியே நீங்கள் பண்ணாலே போதும், காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் பண்ணி முடிக்கலாங்க. ஸோ இது சூப்பராக ஒரு சைடு வந்துடுச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. ஸோ காலிஃப்ளவர் 65 வந்து எல்லோரும் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எக்கெல்லாம் சேர்த்துப்பாங்க. நான் அது ஒன்றும் சேர்க்காமல் வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ் வச்சு தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது நார்மலாக ரெண்டு சைடுமே சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. பார்த்துக்கோங்க, கலரே கொஞ்சம் ரிச்னஸாக இருக்குது. அது நம்ம ஃபுட் கலர் சேர்த்தனால. உங்ககிட்ட சில்லித்தூள் ரொம்ப கலரான சில்லித்தூளாக இருந்துச்சுன்னா அது மட்டுமே போதும், ஃபுட் கலர் தேவையே இல்லை. சூப்பராக வந்து கிடக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் வந்துடுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அரிசி மாவு கடலை மாவு சேர்த்தனால வெளியே வந்து கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக டீக்கை கூட சாப்பிட்லாம், எந்த வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுச்சேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டான ஆயிலே வந்து அந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி அதை மேலே போட்டுக்கலாங்க. அது இன்னும் ஒரு கலரும் டேஸ்ட்டும் மணமும் சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அந்த ஆஃப் பண்ண ஃப்ளேமில் அந்த ஹீட்டாக இருக்கிற ஆயிலே வந்து நான் போடுறேன். சூப்பராக பொரிஞ்சு கிடைக்கும். ஸோ இது வந்து நல்ல பிளாக்காக பொரியக்கூடாது, லைட்டாக ஃப்ரை ஆனதுன்னு இங்கே எடுத்துடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு மேலே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஜஸ்ட்டு உங்கள் கையாலேயும் ஒரு ஸ்பூனாலேயும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, கடையிலேருந்தெல்லாம் வாங்க தேவையே இல்லை. ஸோ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகுங்க. Thanks for watching. Bye-bye.